3 BHK luxury flats in Annanagar, DCC Mayuri, next to DAV Boys School. வாஸ்து பத்தி பார்க்கும்போது வாஸ்து பகவானோட கதையை தெரிஞ்சுக்கலாம். இப்ப பிரம்மன் இந்த உலகத்தை படைக்கும் போது ஒரு மனிதனையும் படைச்சான். அந்த மனிதன் வந்து இங்க கிடைக்கிற எல்லாத்தையுமே சாப்பிட்டு ரொம்ப பெரிய ஆளா வளர்ந்துட்டான். அதை பூமியோட பெருசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மாரி வளர்ந்ததுனால இவன் இந்த இதுல இருந்தான்னா இந்த பூமிக்கே ஆபத்து, இந்த உலகத்துக்கே ஆபத்து அப்படின்ற மாரி கருதி அத பாலகர்கள் உதவியுடன் அந்த பிரம்மன் வந்து அந்த மனிதனை வந்து பூமியில தலை கீழே இருக்கிற மாதிரி பார்த்து அவரை பிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாரி அவரு வாஸ்து பகவான் கேட்கிறாரு, நீ என்ன படைச்ச நீங்களே இப்படி பண்ணிடலாம், என்ன இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது, நீ அழிவில்லாதவன், இந்த உலகத்துக்கே உறுதியானவன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இந்த பூமியில யார் என்ன பண்ணாலும் உன்னை வழிபட்டு தான் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டாரு. அதனால வாஸ்து பகவான் ஒரு வருஷத்துக்கு 8 நாள் கண் விழிப்பாரு. ஓகேவா? அந்த 8 நாள்ல தான் வீட்டுக்கு வந்து வாஸ்து கிரகப்பிர வீட்டுக்கு வந்து மன இது பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. இப்ப அதை பத்தி வாஸ்து பத்தி இப்ப வாஸ்து வகுத்துருக்கத பத்தி பாக்கலாம். இப்ப இந்த வாஸ்து இது வந்து நார்த்து, அதாவது வடக்கு, இது சவுத்து, தெற்கு, ஈஸ்ட், கிழக்கு, வெஸ்ட், மேற்கு. ஓகேவா? இதுல வந்து நார்த் ஈஸ்ட்ல இந்த அவரோட தலை இருக்கும், சவுத் வெஸ்ட்ல அவரோட கால் இருக்கும். தலை இருக்கிற இடத்த வந்து உச்சம் உச்சம் சொல்லுவாங்க, கால் இருக்கிற இடத்த நீச்சம் நீச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உச்சம் உச்சம், இங்க ஒரு உச்சம், இங்க ஒரு உச்சம், இந்த இடத்துலதான் வீட்டோட மெயின் டோர் வரணும். வீட்டோட மெயின் டோர், அதாவது தலைவாசல் வரணும். இப்ப அடுத்தது இது பார்ப்போம், நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட். இதுல வந்து நார்த் ஈஸ்ட்ல இந்த மூலை வந்து ஈசானிய மூலை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மூலை வந்து அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து குபேர மூலை அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து வாயு மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்னி மூலையில கிச்சன் வைப்பாங்க, கிச்சன் அதாவது சமையல் அறை வைப்பாங்க. சமையல் அறை வந்து இந்த பக்கம் வைப்பாங்க, ஈஸ்ட் பக்கம், இந்த பக்கம் பார்த்து சமைக்கிற மாதிரி, சூரிய ஒளி உள்ள படுற மாதிரி இந்த இடத்துல பார்த்து சமைக்கிற மாதிரி வைப்பாங்க. இங்க இல்லைன்னா வாயு மூலைக்கு போவாங்க. வாயு மூலையில இந்த பக்கம் வெஸ்ட் பக்கம் சாயந்தரம் வெயில் படுற மாதிரி இந்த இடத்துல வந்து சமையல் அறுக்கிச்சு செய்வாங்க. அதுக்கப்புறம் ஈசானி மூலை, ஈசானி மூலையில தான் போர்வெல் போடுவாங்க. வீட்டுக்கு போர்வெல் போடுறது வந்து ஈசானி மூலையில போடுவாங்க. குபேர மூலையில வந்து பெட்ரூம் இருக்கணும், பெட்ரூம்ல லாக்கர் எல்லாம் இந்த மூலையில வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம் வரக்கூடாது, அதாவது பாத்ரூம் வரக்கூடாது, கழிவுலாம் அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்க வாங்க, நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட், இதுல இதை இப்படி ரெண்டா பிரிச்சு இதை வந்து சூரியன் தாழ்ந்த மட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல போர்வெல் போடுவாங்க இந்த பகுதியில. அடுத்தது இந்த பாதியை வந்து சந்திரன் உயர்ந்த மட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வீட்டோட வாட்டர் டேங்க் வைப்பாங்க. இந்த இடத்துலதான் வீட்டுக்கு மேல வாட்டர் டேங்க் கட்டுவோம்ல, அதை இந்த மூலையில வைப்பாங்க. சந்திரன் உயர்ந்த மட்டத்துல ஹைட்டா இருக்கிற இடத்துல வச்சாதான் நமக்கு கீழே வாட்டர் சீக்கிரம் வரும் அப்படின்றது. இதுதான் வாஸ்து. வாஸ்து பத்தி இப்ப நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இதெல்லாம் பண்ணி தான் இன்ஜினியர் வந்து ஒரு பிளான் போடுவாங்க. தேங்க்யூ.